ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் வந்த ஒரு 10 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸோட ஆன்சர் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நான் சொல்கிறது மட்டும் தெரியுதான்னு சொல்லி பாருங்கள். அப்படி தெரியல அப்படின்னாலும் அதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ டிஸ்பிளே இருக்கு பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் தி கோல்ட் டெபாசிட் discovered during the original gold rushes was exposed at the earth's surface and were found by simple prospecting methods. ஸோ இதுதான் வந்து நம்மளோட எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த பார்ட் எரர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும், ஓகேவா? ஸோ உங்களால் அதுக்கு வந்து எந்த எரர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ண முடியாதுன்னு பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற எரர் என்ன அப்படின்னா, நம்மளுடைய செகண்ட் பார்ட்டில் தான் வந்து எரர் இருக்குது. ஸோ செகண்ட் பார்ட்டில் என்ன எரர் அப்படின்னா, இங்கே வாஸ் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஸோ ஏன் வாஸ் வரக்கூடாது அப்படின்னா, நமக்கு வந்து சப்ஜெக்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லி நவுன்ஸ் வந்திருக்கு, ஓகேவா? டெபாசிட்ஸ் அப்படின்னு வந்துன்னா டெபாசிட்ஸுங்கிறது ப்ளூரல். ஸோ உங்கள் டெபாசிட்ஸ்னு சொல்லி ப்ளூரல்னு வந்திருக்கிறதுனால நம்ம இங்கே வாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேர் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின். நம்மளுடைய செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், மை கொலீக் ஹேட் எ ஹார்ட் டைம் juggling the needs of her family with the demands of her job அப்படின்ட்டுருக்கா. ஸோ இதில் என்ன எரர் வரும்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன எரர் இருக்குது அப்படின்னா, இந்த கொஸ்டினில் நம்மளோட எரர் வந்து எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னா, இந்த கொஸ்டினில் நம்மளோட எரர் வந்து டி பார்ட், அதாவது ஃபோரில் இருக்குது. ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வித் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஸோ இங்கே எதனால் வித் வரக்கூடாது அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ வித்துங்கிறது வந்து ஒரு உயிரில்லாத பொருளை வந்து நம்ம ஹெல்ப்பாக வச்சு பண்ணுறோம் அப்படின்னா தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து, த போலீஸ்மேன் ஷூட்டட் தி டெரரிஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் கன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இப்போ ஒரு கன்னுங்கிறது உயிரில்லாத பொருள், அந்த கன்னை வச்சு நம்ம சுடும்போது அது மாதிரி இதுக்கு தான் வந்து நம்ம வித்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது என்னென்னா, அந்த டிமாண்டை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அங்கே வித்து வரக்கூடாது, அண்டர் அப்படின்னு சொல்லி தான் வரணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, அண்டர் அப்படிங்கிறது தான் வந்து அந்த இடத்துல வந்து வரணும். ஸோ வித் அப்படிங்கிறது வரக்கூடாது, அண்டர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிங்க, ஓகேவா? ஸோ நம்மளுடைய அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஹீ ஹயர்ட் டூ கொலீஸ் பிகாஸ் தி லக்கேஜ் வாஸ் டூ மச் ஹெவி ஃபார் ஒன் டூ லிஃப்ட் அப்படின்ட்டுருக்கா. ஸோ இதில் என்ன எரர் இருக்குன்னு பாருங்கள். இப்போது ஹீ ஹயர்ட் அப்படின்னு ஓகே, பாஸ்ட் டென்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க, லக்கேஜ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர், அதனால் வாஸ் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்து என்ன எரர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம டூ, அந்த டிஓஓ டூ அப்படின்ட்டுருக்குல்ல, ஸோ அந்த டிஓஓ டூ அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து டூங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுபோல் பாருங்கள், இப்போ இங்கே டூ இங்கேயும் டூ இருக்குது, டூ டூ அப்படிங்கிறது வந்து ஃபார்மேஷன் வந்து கரெக்டாக வரணும்னு சொல்லி தெரியும், அதான் காம்பினேஷன் டூக்கும் டூக்கும். ஸோ இந்த டூக்கும் பக்கத்தில் என்ன இருக்கோ, வேர்ப் இருந்தது அப்படின்னா, அதே மாதிரி இந்த டூக்கு பக்கத்தில் வேர்ப் தான் வரணும். ஸோ இந்த இடத்த வந்து நமக்கு இந்த டூ மச் ஹெவி அப்படின்னு வரக்கூடாது, ஏன்னா அங்கே மச்சுங்கிறது வேர்பாக இருக்காது. அப்போ இங்கே டூ மச் அப்படிங்கிறது மச் டூ அப்படின்னு சொல்லி இன்வெர்ஸ் ஆகிடும்னு நாம வச்சுங்க. ஸோ இந்த மச் இங்கே போய்டும், இந்த டூ வந்து இங்கே வந்துடும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, த லக்கேஜ் வாஸ் மச் டூ ஹெவி ஃபார் ஒன் டூ லிஃப்ட் அப்படின்னு வரும். ஏன்னா டூக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கோ, வேர்ப் இருந்தாலும் அப்ஜெக்டிவ் இருந்தாலும் அதே மாதிரி தான் இந்த டூக்கும் இந்த டூக்கும் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே வந்து டூ மச் ஹெவி அப்படிங்கிறது மச் டூ ஹெவி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நமக்கு இந்த பார்ட்டில் வந்து எதில் எரர் இருக்குது அப்படின்னா, பார்ட் த்ரீயில் தான் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம், ஓகேவா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, த போர்ட்ஸ் டெசிஷன் ஹேஸ் ப்ரொவைடட் எம்ப்ளாயீஸ் வித் த ஆப்பர்ச்சுனிட்டி டு அக்வயர் அப் டு 100 ஷேர்ஸ் பை தி கம்பெனி, ஓகேவா? ஸோ இதில் என்ன எரர் இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு ப்ரிபோசிஷன் எரர் இருக்குது. ஸோ என்ன எரர்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து நம்மளுடைய ஃபோர்த்து பார்ட்டில் தான் வந்து எரர் இருக்குது. ஸோ என்ன எரர் இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா பாருங்கள், இதில் ஃபோர்த்து பார்ட்டில் என்ன எரர் இருக்குது அப்படின்னா, இங்கே பை அப்படிங்கிறது வரக்கூடாது. ஸோ இங்கே என்ன சொல்லுவோம், நம்ம வந்து ஒரு 100 கம்பெனியில் இருக்கு, 100 ஷேர்ஸ் வந்து கம்பெனியில் வாங்குறோம் அப்படின்னா, 100 ஷேர்ஸ் ஆஃப் தி கம்பெனி அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். 100 ஷேர்ஸ் பை தி கம்பெனி அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். அந்த அதாவது 100 ஷேர்ஸ் வந்து அந்த கம்பெனி வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த போர்ட் டெசிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க.
நீங்கள் வந்து ஒரு 100 ஷேர்ஸ் வந்து அந்த கம்பெனிலேருந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து நமக்கு பை அப்படிங்கிறது வரக்கூடாது, ஓகேவா? ஸோ பைக்கு பதிலாக ஆஃப் அப்படிங்கிறது தான் வரணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? ஸோ பைங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப்ங்கிறத போடணும். ஸோ நம்மளுடைய எரர் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஃபோர்த்து பார்ட்டில் இருக்குது, ஓகேவா? ஸோ நம்மளுடைய அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் கேவ் தயர் கான்ஸ்டன்ட் டு தி ஆக்ட், ஃபியூ ஆப்போனன்ட்ஸ் ஓன்லி ரிப்ரிமெண்டட் இட். ஸோ இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்னா, இதில் எந்த பார்ட்டில் போய் எரர் இருக்குது அப்படின்னா, ஆப்ஷன் சியில் தான் வந்து எரர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியில் என்ன எரர் இருக்குது அப்படின்னா, ஸோ நமக்கு சிலாஜிசம் பார்த்துருந்தீங்களா தெரியும், ஃபியூ அப்படிங்கிறது ஃபியூனா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒன்லி ஃபியூ அப்படின்னா கொஞ்சம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் கேவ் தயர் கான்ஸ்டன்ட் டு தி ஆக்ட், ஃபியூ ஆப்போனன்ட்ஸ் ஒன்லி ரிப்ரிமெண்டட் இருக்குல்ல. ஸோ ஃபியூனா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் பேர் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஒன்லி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி போயிடும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து ஒன்லி ஃபியூ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே ஒன்லி ஃபியூ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணால் கரெக்டாக வரும். த ஆக்ட் ஒன்லி ஃபியூ ஆப்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து கரெக்டான வந்து கரெக்ஷன், ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி. ஸோ ஃபியூ அப்போனன்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிறத நீங்கள் ஒன்லி ஃபியூ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள், ஐ கேவ் கான் த்ரூ செவரல் எக்ஸாம்ஸ் இன் மை லைஃப் பட் திஸ் ஒன் வாஸ் ஸ்லைட் டிஃபிகல்ட். ஸோ இது மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்க, ரொம்ப ஈஸியான எரர் தான். ஸோ இதில் என்ன எரர் அப்படின்னா, இதில் வந்து ஆப்ஷன் டியில் தான் வந்து எரர் இருக்குது. ஸோ இங்கே வந்து டிஃபிகல்ட் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது. ஸோ இதுக்கு இதை பற்றி சொல்லும்போது இங்கே ஸ்லைட் டிஃபிகல்ட் அப்படின்னு வரக்கூடாது, ஸ்லைட்லி அப்படின்னு சொல்லி வரணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க, ஸ்லைட்லின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த எரர் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஆப்ஷன் டியில் தான் எரர் இருக்குது, திஸ் ஒன் வாஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி வரும், ஓகேவா? ஸோ இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள், இந்த மெமரிஸ் ஆஃப் தி மும்பை சீரியல் பிளாஸ்ட் ஆர் ரீகால்டு வென் த ஜட்ஜஸ் ப்ரொனவுன்ஸ்ட் punishment to the accused அப்படின்றக்கா. ஸோ இதில் என்ன எரர் வரும்னு பாருங்கள், த மெமரிஸ் ஆஃப் தி மும்பை சீரியல் பிளாஸ்ட் ஆர் ரீகால்டு வென் த ஜட்ஜஸ் ப்ரொனவுன்ஸ்ட் பனிஷ்மெண்ட் டு தி அக்யூஸ்ட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதில் நமக்கு என்ன எரர் வரும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸில் இருக்காங்க, ப்ரொனவுன்ஸ்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸு, ரீகால்டுன்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸு. ஸோ உங்களுக்கு எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். இங்கே ஆர் அப்படிங்கிறது வரக்கூடாது, அதுக்கு பதிலாக வேர் அப்படிங்கிறது வரணும்னு சொல்லி ஞாபகம் வச்சிங்க. ஏன்னா எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இது மட்டும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இங்கே ஆர் வரக்கூடாது, வேர் தான் வரணும்னு சொல்லி ஞாபகம் வச்சிங்க. இதுதான் வந்து நம்மளுடைய இந்த கொஸ்டினோட ஆன்சர். நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, யூ வேர் இனஃப் ஸ்மார்ட் to give a strong reply to her question but you did not give a damn அப்படின்றக்கா. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே இனஃப் வந்தது அப்படின்னா, இப்போ இனஃப் டால், இனஃப் சம்திங் அப்படிலாம் வந்தது அப்படின்னா, மேக்ஸிமம் அதோடய வந்து யூ வேர் ஸ்மார்ட் இனஃப் அப்படின்னு இதில் ஆன்சர் வரணும். ஏன்னா ஒரு இனஃப்ங்கிறது இன்னொரு இதை பற்றி, சரி இதை வந்து சொல்லணும், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் சொல்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே வந்து யூ வேர் இனஃப் ஸ்மார்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் ராங்கான இது, எரரில் இருக்கிற பாட்டு. ஸோ இதில் என்ன வரும் அப்படின்னா, இங்கே ஸ்மார்ட் முன்னாடி போய்டும், இங்கே எரர் அப்படிங்கிறது வந்து பின்னாடி வந்துடும். அப்போ யூ வேர் ஸ்மார்ட் இனஃப் அப்படின்னு சொல்லி வரும்னு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் போனோம் அப்படின்னா, 23 லைன்ஸ் ஹேவ் டை இன் as many days in the eastern part of Gujarat Gir Sanctuary. ஸோ குஜராத்தில் இருக்கிற கிர் சேங்க்சுரியில் வந்து 23 லைன்ஸ் வந்து செத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான எரர் தான். ஸோ இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து பி பார்ட்டில் எரர் இருக்குது. ஸோ என்ன எரர் அப்படின்னா, இங்கே ஏ பார்ட்டில் வந்து ஹேவ் அப்படிங்கிறது வந்திருக்கும்போது ஹேவை ஃபாலோ பண்ணி வேர்ப் த்ரீ தான் வரணும். ஸோ இங்கே
டை அப்படின்னு வந்திருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக அது கூட இடி சேர்த்து டைடுன்னு வந்திருக்கணும், ஓகேவா? ஸோ டை அப்படின்னு வந்தது தான் இதில் தப்புன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்மளுடைய லாஸ்ட்டு கொஸ்டின், இதில் என்ன எரர் இருக்குன்னு பாருங்களேன். த கமிஷன் இஸ் ஹெட் டு ரூல் ஆன் வெதர் த ஃபேர்ம் என்கேஜ்டு இன் ப்ரிடாட்டரி ப்ரைசிங் பிட்வீன் 2009 அண்ட் 2011 பை செட்டிங் தி ப்ரைசஸ் ஆஃப் சர்டன் சிப்ஸ் பிலோ காஸ்ட் அலீட்ஸ்லி டு ஃபோர்ஸ் ஏ காம்படிட்டிவ் அவுட் ஆஃப் தி மார்க்கெட். ஸோ இதில் என்ன எரர் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்ன எரர் வருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் பாருங்கள். ஸோ இதில் என்ன எரர் வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவலுங்க. இதில் என்ன எரர் வருதுன்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா, ஸோ எரர்ஸ் பார்த்தீங்களா, நீங்கள் கண்டிப்பாக வேறு லெவல், ஓகேவா? ஸோ இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்னா, ஆப்ஷன் ஏல தான் வந்து எரர் இருக்குது. ஸோ என்ன எரர்னு பாருங்கள், இதில் வந்து ஸ்பெல்லிங் எரர். இது வந்து வெதர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வெதர் அந்த காலநிலை அதை குறிக்கிறது. ஸோ இங்கே எட் அப்படின்னு வந்துருச்சுன்னா இங்கே இந்த டபிள்யூஇ வரக்கூடாது, டபிள்யூஹெச் அப்படின்னு வரும்ல வெதர், அந்த வெதர் தான் வரணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? இப்போ இங்கே டபிள்யூஹெச் அப்படிங்கிற வெதர் வெதர் டபிள்யூஹெச்இஏ அப்படின்னு வரும்ல அந்த வெதர் தான் இங்கே ஆன்சர் வரணும். டபிள்யூஇ அப்படிங்கிறது வந்து நம்மளோட காலநிலையை குறிக்கும், ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இன்றைக்கி லாஸ்ட் இயரில் கேட்டால் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கேட்டால் ஒரு 10 கொஸ்டினோட ஆன்சர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து இது மாதிரி லாஸ்ட் இயர் கொஸ்டினில் கேட்டால் வேறு ஏதாவது மேட்ச் காலம் இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.